ஆட்சியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள், துரோகத்தால் தங்களுடைய அரசியலில் ஒரு நிலையை அடைந்தவர்கள், ஆட்சி அதிகாரம் கிடைத்ததால் ஆட்சியை ஓட்ட முடியும், மத்திய அரசு ஆதரவு இருக்கிறதுனால அவர்கள் ஆட்சியை தொடர முடியும், இரட்டை இருப்பதால் அவர்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஆட்சி அதிகாரம் இருக்கிற காரணத்தால் பண செல்வாக்கால் அவங்களால் வைத்திருக்க முடியும். ஆனால் ஆட்சி அதிகாரம் போனால் இவர்களின் உண்மை சுரூபம் வெளிப்படும். இவர்கள் எம்என் நம்பியார் கையிலையும் பிஎஸ் வீரப்பா கையிலையும் இரட்டையில் இருந்தால் எப்படி புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் அதை பார்ப்பாங்களோ அதே மாதிரி நிலைமை தான் வரும் அப்படின்னு தான் நான் அப்பயே சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கு பழனிசாமியின் உண்மை சுரூபம் துரோகத்தால் தான் அவர் இன்றைய அளவுக்கு அவர் அந்த கட்சியை தனது கைப்பிடியில் வச்சிருக்காரு. இதை அதை அவருக்கு அன்றைக்கு உதவி செய்ய செய்த பாஜக உடலும் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. இன்றைக்கு துரோகம் என்கிற கத்தியை எடுத்த பழனிசாமி அந்த துரோகத்தாலேயே அவர் துரோகத்தை கையில் எடுத்ததுனாலே அவர் வீழ்த்தப்படுவார். இது மக்களின் தீர்ப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரட்டையில் இருந்தோம், ஆளுங்கட்சிக்கு இணையாக இவ்வளவு செலவு செய்தும் மேற்கு மண்டலம் அதிமுக என்று ஒரு வார்த்தட்டி கொண்டு தீவிரமாக வித்தியாசம் ஜெயிக்க முடியும். இரட்டையில் இல்லாமல் போயிருந்தா பழனிசாமி கம்பெனியுடைய நிலைமை என்ன இருக்கு? நான் அதான் சொன்னேன், இரட்டையிலை பழனிசாமி கையில் இருந்தாலும் அது பலவீனப்பட்டு வரும், அந்த இயக்கமும் பலவீனப்பட்டு வரும். ஒரு கட்டத்தில் இரட்டை இலைக்கு இருந்த செல்வாக்கே இல்லாமல் போய்விடும். அதை அம்மாவின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்து திமுகங்கிற தீய சக்தியை நாங்கள் வீழ்த்திய பிறகு அதை மீட்டெடுப்போம், மீண்டும் அது பழைய செல்வாக்கை அந்த கட்சி அடையும்னு சொன்னேன். அதுதான் வருங்காலத்தில் நடக்கும். அதுக்கான அறிகுறிகள் தான் இப்போ கடந்த வாரம் பழனிசாமியின் நடவடிக்கை. ஜெயலலிதா போல அம்மாங்கிற ஒரு மாபெரும் தலைவர், புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு சேவல் சின்னத்தில் இரட்டைல சின்னம் முடக்கப்பட்ட பொழுது சேவல் சின்னத்தில் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டு திமுக வெற்றி பெற்றாலும் அடுத்த இடத்துக்கு வந்தாங்க. 28 தொகுதியில் அவங்க நின்ன போடி தொகுதி உட்பட 28 தொகுதியில் ஜெயித்தாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் மேற்கு மண்டலத்தில் இதே ஈரோடு மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு இரட்டையில இருந்தோம், மனபலம் இருந்தோம், இவர்கள் மாபெரும் தலைவர் மாதிரி இவர் தன்னை சொல்லிக்கிட்டாருன்னா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் தைரியமாக செயல்படுறோம்ல, அது மாதிரி தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு புதிய சின்னத்தை வாங்கி இவர் பணபலத்தெல்லாம் செலவு பண்ணி அவர்களால் அவர்கள் வென்று காட்டினாங்கன்னா அன்றைக்கு அவர் மார்த்தட்டி கொள்ளலாம். அம்மாவுடைய ஒப்பிடுறதே அது அம்மாவுக்கு இழிவு, அதுதான் சொல்ல முடியும். யாரை ஒப்பிட்டாலும் பாஜக அதிமுக பிரச்சனையில் கூட திரு அண்ணாமலை வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் போது திராவிட கட்சிகள் வந்து பாஜக இருந்து ஆட்களை கூட்டி வந்து அந்த கட்சியை வளர்த்துக்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, அவங்களோட என்ன ஒப்பிடல. ஆனால் நானும் ஒரு கட்சியுடைய தலைவருங்கிற முறையில் அவங்க பாணியில் நானும் சர்வாதிகாரியாக இருந்து துணிச்சலோடு செயல்படுவேன், நான் ஏதோ ஏஜெண்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அதான் சொல்லியிருக்கேன். அது தவறில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தைரியமாக சர்வாதிகாரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தைரியமாக எதற்கு பஞ்சாமல் தொண்டர்கள் தான் முக்கியம். அந்த இயக்கம்
அத்தனை பின்னடைவுகளுக்கு பின்பு அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்கள், இலக்கை அடையும் வரை போராடுவார்கள். அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு உதாரணம். ஆர்கே நகரில் நாங்கள் திமுகவை வீழ்த்தினோம், அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த ரெட்டையிலையும் வீழ்த்தினோம். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் இவங்க இருக்க அதே வேகத்தோடு முன்ன விட இன்னும் அதிக எழுச்சியோடு எங்கள் இயக்கம் செயல்படுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு கூட நிர்வாகிகள்லாம் வந்தாங்க, பெண்கள் நிறைய பேர் மகளிர் வந்தாங்க, எல்லாம் அவங்க பேசுகிறப்ப மேடையிலே சொன்னாங்க, திருமதி முன்னாள் அமைச்சர் வளர்ப்பு ஜெயராஜ் வந்து நீங்கள் எல்லாம் தானாக சொந்த செலவு பண்ணி வந்திருக்கீங்க. எங்கள் இயக்கத்தில் அப்படி தான் இருக்காங்க. இப்போ எங்கள் நிர்வாகிகள் பல பேர் அதிமுக அமைச்சராக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தாங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் டெண்டரை எதிர்பார்த்துருந்தோ வருமானத்தை எதிர்பார்த்துருந்தோ அங்கே இருந்திருக்கலாம். அது வந்து உண்மையான அம்மாவின் இயக்கமாக இருக்க முடியாது. அம்மாவின் இயக்கம் வந்து அம்மாவுடைய லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொண்டு செல்லணும்னா அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் முடியுங்கிறது அந்த கொள்கை உறுதியோடு இருக்காங்க. இது போன்ற லட்சோ லட்சம் இளைஞர்களும் பெண்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் பயணத்தில் பின்னடைவை சந்திக்க மாட்டோம். தொடர்ந்து எங்கள் முயற்சியை மேற்கொண்டு வருங்காலத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். அம்மாவின் உண்மையான ஆட்சி தமிழ்நாட்டில். அதிமுக அதாவது அதிமுக அனைவரும் நான் சொல்லலை, நான் கிளியராக சொல்கிறேன், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைவோம், ஓர் அணியில் இணைவோம் அப்படிங்கிற ஓர் அணி ஒரு அதாவது ஒரு ஒரு கூட்டணியில் இணைவோம். அதுபோல் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற மனநிலையில் உள்ள இயக்கங்களுடன் கூட்டணி வைத்து வருங்காலத்தில் நாங்கள் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம். அப்பொழுது பலவீனமாகி கொண்டிருக்கும் அந்த புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் எந்த புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை துரோகத்தை எதிர்த்து உருவாக்குறாரோ அது இன்னைக்கு ஒரு துரோகம் தான் தலைமை தாங்குது. அந்த துரோகம் காலத்தில் வீழ்த்தப்படும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் திரண்டு அதை நிறைவேற்றக்கூடிய காலம் வரும், அந்த காலம் கணிந்து வருகிறது என்கிறது தான் என்னுடைய எண்ணம். வருங்காலத்தில் அது நடைபெறும். இல்லை இந்த ஆண்டு 2000 நாங்கள்லாம் 19 23 அதுக்கான பணிகள்லாம் இப்போ கிளைகள்லாம் அங்கங்கே பகுதியில் நடத்துகிறாங்க. அடுத்தது பொதுச் செயலாளர் தலைவர் துணைத் தலைவர் எல்லா தேர்தலும் வியூ கோர்ஸ் அதெல்லாம் நடக்கும். கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதனால தான் நீங்கள் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வரோம். இடையில அந்த தேர்தல் அறிவிச்சதுனால நிறுத்தினோம், திரும்பவும் இப்போ 10ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். April 2 May 1 தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகளை பாராளுமன்ற வாரியாக சந்தித்து அவர்களோட கலந்து ஆலோசித்து எங்கள் பணிகளை வேகப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை இங்கெல்லாம் வேறு மாவட்ட நிர்வாகிகளாக சென்று அங்கே கள நிலவரங்களை மாவட்ட செயலாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கு உறுதுணையாக அங்கே இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு பலப்படுத்துவதற்கான வேலைகள்லாம் இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று முதல்வர் சொன்னபோது எங்களுடைய ஆட்சியை கலைக்க சூழ்ச்சி பண்ணிட்டு வராங்க சில பேர் அப்படி மாதிரி திமுகவோட மந்திரிகள் தான் சூழ்ச்சி பண்ணுறதா நாங்கள் மந்திரிகள் அங்கே பேசுகிறத பார்த்தா தெரியுது. திமுகவுக்கு சொந்த செலவுலேயே சுனிய வச்சுக்கிறாங்க அவர்கள், முதல் அவங்களுடைய நிர்வாகிகள், அங்கே உள்ள அமைச்சர்கள், அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க செயல்பாடு. அதான முதலமைச்சர் சொன்னார், விடிய முதலமைச்சர் நடக்க போகுதுங்கிறது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவரே சொன்னார். அதனால அவர் சொல்ற சூழ்ச்சி உள்கட்சியில உள்ள அவர் கூடவே இருக்கிற நிர்வாகிகளை அமைச்சர்களை சொல்றதா தெரியாது. நேற்று கூட அமைச்சர் விழுப்புரத்தில் பேச பார்க்கிறேன், அவர் அவர் படித்தவர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், அவருடைய லாங்குவேஜ், அவர் பேசுகிற பேச்சு
தலையெழுத்து அப்படிங்கிற அளவுக்கு எல்லா அரசியல்வாதியும் தலை குனிகிற அளவுக்கு தான் அது இருக்கே தவிர, ஒரு அமைச்சர் 89 அமைச்சராக இருந்தவர், அவர் ஏஜுக்கு அவர் எந்த அளவு ஒரு சீசண்டாக இருக்கணும், அவர் பேசுகிற விதம் ஏதோ ஒரு காட்டுமுராண்டி மாதிரி அவர் நின்றுட்டு பேசுறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. யார் சொல்றா? சமூக வலைதளங்கள்ல வர்ற கருத்து எல்லாம் அதோட உண்மைத்தன்மை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சிதான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல வந்தாரை வாழ வைக்கும் பூமி இது. இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாகவே வடநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து பல்வேறு தொழில்களில் இருக்காங்க. ஏற்கனவே சென்னை சொல்கிற மெத்தனிகளுக்கு மாநிலங்களில் தான் வந்து பணியாற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம ஸ்டேட்டில் யாரும் அப்படி டஃப்பானவங்க கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகாவில் தான் பெங்களூரில் தான் தமிழர்கள் தாக்கப்படுவார்கள். இங்கெல்லாம் எவ்வளோ பேர் கன்னடர்கள் நம்மளோட சகோதரர்களாக வாழ்கிறாங்க, யாராவது தாக்கப்பட்ட சம்பவம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் அது மாதிரி மனநிலையே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான். இது எங்கேயோ நடந்ததை யார் அது நானும் பார்த்தேன், வேறு மாநிலத்தில் நடந்ததை ஒளிவு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டெல்லியில் கூட நிறைய கைது பண்ண காவல்துறை இது யார் அதுக்கு பின்னணியில் இருக்காங்கன்னு தெரில. யார் இருந்தாலும் அவர்களுடைய செயல் கண்டிக்கப்படணும், அவர்கள் மீது தக்க நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும். முதலமைச்சருடைய ஸ்டாலின் அவர்கள் தந்தை காலத்திலிருந்து அவர் இது மாதிரி அப்போல்லாம் 88 எனக்கு தெரிஞ்சு 89 அவர் ஆட்சிக்கு வந்ததும் காங்கிரஸ் எதிர்த்து ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணார். அது மாதிரி அதே பாடியில் இவரும் பண்ணுறாரு. இவர் இதன் மூலம் குட்டையை குழப்பி தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு இருக்கிற கெட்ட பேரை மறைத்து இந்த கூட்டணிகளை எல்லாம் வைத்து ஏதாவது ஜேப்படி வித்தை செய்து ஏதாவது சீட்டுகளை வெல்லலாங்கிறது தானே. இதில் சுயநல அரசியல் தானே தவிர பெரிய இந்திய மக்கள் மீதுலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இருக்கட்டும் அவங்க செயல்பாடுகள் வைத்து தான் அவங்க நலனை வைத்து அந்த ஆட்சி இயங்கிட்டு இருக்குங்கிறது ஊரே இது உண்மை. சில பேர் கூட அவர் அமைச்சராகிறதுக்கே அவசரம் நான் கேட்டப்ப என்னை வந்து தாக்கி சொன்னாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் ஆனதை நாங்கள் யார்தா யாருமே அதை பற்றி விமர்சனம் செய்யலை. அவசரகதியில் அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி தான் கேட்டோம். சில பேர் கூட என்ன கேட்டாங்க, உங்களை வந்து திடீர்னு நீங்கள் 99 அம்மா கொண்டு வந்தாங்க, 72 கட்சியில் உள்ளவங்க இருந்தாங்க, தலைவரே என்ன கொண்டு வந்தாங்க, அவரை இளைஞரணி செயலாளராகினா எந்த ஒரு விமர்சனம் யாரும் செய்ததாக தெரியல. ஆனால் அமைச்சராக்கினது தான் விமர்சனம் வந்துச்சு. இது மாதிரி தன் மகனுக்கு முடிச்சு ஊட்டுவதற்கு அதுக்கு பின்னாடியில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவர் வந்து முயற்சி செய்கிறாரு. அவர் குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய குடும்பமாக வளர்வதற்கான முயற்சி தான் நடக்கிறத தவிர, தமிழ்நாட்டு இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் நடத்துபவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், தொழில் நிறுவனங்கள், எந்த வளர்ச்சிக்காகவும் அவர்கள் பாடுபடுவதாக தெரியல. அவங்க கட்சிக்காரங்களையும் முடிந்த அளவு இதில் இந்த 5 வளர விட்டா இன்னும் தொடர்ந்து கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு அவங்க சுயநலத்தில் தான் அவங்க தொலைநோக்கு திட்டம் இருக்க தவிர தமிழ்நாட்டு வளர்ச்சியில் எந்த திட்டமும் கிடையாது. காங்கிரஸ் மீட்டிங் ஒரு ஈரோடு யாரோ நான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு ஈரோடு கிழக்கு தொகுதியில் எல்லா ஜனநாயகத்துக்கு விரோதமான அத்தனை வேலைகளையும் செய்து
தலை தப்பி தம்பரா புண்ணியன்னு ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்க நம்ம பழனிசாமி கோஷ்டியை ஈஸியாக தட்டி விட்டு. அதனால் அடுத்த இந்தியாவே அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கே அவர் தகுதியானவர் தானே, அந்த பதவி கூட சொல்லலாம். அவர் Thank you.